டெஸ்ட்டு பேஸ்ட் ஆன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரெண்டு சப்டாபிக்கு பார்ட்டு செவனில் பார்த்துட்டோம். மீதி 3, 4, 5 டாப்பிக்கை இந்த பார்ட் 8 பார்க்கலாம் வாங்க. டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஃபஸ்ட்டு நல் ஹைபோதிசஸ் ஹச் நாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் σ1 இஸ் ஈக்குவல் டு σ2 ஃபிக்ஸ் பண்ணுவோம். σ1 ஒரு சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், σ2 அனதர் சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஸ் யூஷுவல் தான், இசட் இஸ் ஈக்குவல் டு S1 - S2 பை ரூட் ஆஃப் σ1² / 2n1 ப்ளஸ் σ2² / 2n2. நம்ம எப்படி டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன்க்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் வருது. இஃப் σ1 and σ2 ஆர் நாட் நோன், அது வந்து கொஷின்ஸில் வெளிப்படையாக தரலனா நம்ம வந்து இந்த S1, S2 வந்து அந்த பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் வெயிட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ காலேஜ் வாஸ் ஃபவுண்ட் டு பி 4 kgs. 2 ரேண்டம் சாம்பிள்ஸ் ஆர் ட்ரான். த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஆஃப் த வெயிட் ஆஃப் 100 அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 3.5 kgs அண்ட் 50 போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 3 kgs. டெஸ்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த சாம்பிள் அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ நம்ம இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதை தான் டெஸ்ட் பண்ணுங்கன்னு கொஷின்ஸில் தந்துட்டாங்க, அதனால் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்சோ கிவனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாப்புலேஷன் என்னென்னா இந்த காலேஜோட ஸ்ட்ரென்த்து தான் வந்து பாப்புலேஷன் கன்சிடர் பண்ணிக்கிறோம். எவ்வளோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 எடுக்கிறாங்க, அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட், அதனால் அண்டர் கிராஜுவேட் N1 = 100 போஸ்ட் கிராஜுவேட்லேருந்து N2 = 15 கன்சிடர் பண்ணுறோம். அண்டர் கிராஜுவேட்டில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோனா 3.5. ஸோ S1 = 3.5, சிம்லர்லி S2 = 3. ஆல்சோ கிவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் காலேஜ்க்கு 4, தெர்ஃபோர் பாப்புலேஷனுக்கு வந்து σ = 4. இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹெச் நாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறோம். நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 1.02. ஸோ இங்கே கொஸ்டினில் வந்து 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, 5%. அதனால் டேபிள் வேல்யூ மாடுலஸ் இசட் அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து 1.96. அதையும் நம்ம கண்டுபிடிச்சதையும் கம்பேர் பண்ணால் கால்குலேட்டட் மாடுலஸ் இஸ் லெஸ் தேன் டேப்லெட்டட் மாடுலஸ்டாக இருக்குது. லெஸ் தேனாக இருந்தால் வி நோ தட் ஹச் நாட் இஸ் அசப்டட். தட் இஸ் இந்த சம பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃப்ரென்ஸ். ஏன்னா வந்து σ1 = σ2 எடுத்திருக்கோம். ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் சம் போகலாம். ரேண்டம் சாம்பிள்ஸ் ட்ரான் ஃப்ரம் 2 லார்ஜ் சிட்டிஸ் கேவ் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு த ஹைட் ஆஃப் அடல்ட் மேல்ஸ். அடல்ட் மேல்ஸோட ஹைட்டை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு சிட்டியோடது. ஸோ சிட்டி 1, சிட்டி 2 மெயின் ஹைட்னால் வந்து X1 bar, X2 bar எடுக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் S1, S2 தந்திருக்காங்க. நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் N1, N2 தந்திருக்காங்க. க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா டெஸ்ட் த சிக்னிஃபிகன்ஸ் டிஃப்ரென்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஆஃப் சாம்பிள் அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ க்வெஸ்சன் சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பொறுத்த வரைக்கும், அதனால் ஈஸியாக எழுதியாச்சு. இங்கே வந்து பாப்புலேஷனுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தரல, தட் இஸ் சிக்மா வந்து தரல, அதனால் அந்த பிளேஸில் S1, S2 எழுதி ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஜஸ்ட் பாருங்கள் ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா மாடுசட் வந்து 1.039 இருக்குது, விச் இஸ் லெஸ் தேன் டேப்லெட்டட் வேல்யூவாக இருக்குது. தெர்ஃபோர் ஹச் நாட் இஸ் அசப்டட்னு கம்ப்ளீட் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் பார்த்துருக்கோம். சப்போஸ் டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா அதுக்கு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் என்ன ஃபார்ம்லான்னு இங்கே ஒரு நோட்டில் தந்திருக்கேன் பாருங்கள். டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படி தந்தாங்கன்னா S = σ எடுத்துப்போம். தட் இஸ் தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதை வந்து ஹச் நாட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கை வந்து நம்ம எப்படி அந்த மீன் ஃபார்முலா பார்த்தோமோ அதே மாதிரி தான் Z = S - σ/σ/√2n, விச் இஸ் ஃபாலோஸ் N of 0, 1 நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்
வித் மீன் ஜீரோ வேரியன்ஸ் ஒன். அதுதான் வந்து இந்த சிம்பிளோட எக்ஸ்பென்ஷன். ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். டெஸ்ட் ஃபார் சிங்கிள் ப்ரப்போர்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா, லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் சக்ஸஸஸ் இன் என் இண்டிபெண்ட் ட்ரையல்ஸ் விச் கான்ஸ்டன்ட் ப்ராபபிலிட்டி பி ஆஃப் சக்ஸஸ் ஃபார் ஈச் ட்ரையல். இங்கே வந்து எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் சக்ஸஸஸ் இன் என் இண்டிபெண்ட் ட்ரையல்னு எடுத்துக்கிறாங்க. ஒரு இதில் வந்து எக்ஸை வந்து நம்பர் ஆஃப் சக்ஸஸ்ன்னு எடுக்கிறாங்க, பிங்கிறது வந்து அந்த சக்ஸஸோட ப்ராபபிலிட்டின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. தென் இ ஆஃப் எக்ஸ், இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஃபார்முலா, இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்பி, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்பிக்கு. அந்த கியூங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் ஃபெயிலியருக்கு, கேபிட்டல் பி வந்து நம்ம ப்ராபபிலிட்டின்னு சொன்னோம்னா கேபிட்டல் கியூ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலர் இன் ஈச் ட்ரையல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்மால் பி வந்து என்னென்னா அப்சர்வ்டு ப்ரப்போர்ஷன் ஆஃப் சக்ஸஸ், அதை தான் வந்து ஸ்மால் பின்றோம். இங்கே வந்து எக்ஸ் பை என், இதெல்லாமே வந்து ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் பி கண்டுபிடிச்சிருக்காங்க, வேரியன்ஸ் ஆஃப் பி, இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன் பி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பி, வேரியன்ஸ் ஆஃப் ஸ்மால் பி, இங்கே உள்ளே இருக்கிறது ஸ்மால் பி, வேரியன்ஸ் ஆஃப் ஸ்மால் பி இஸ் ஈக்குவல் டு பி கியூ பை என். இந்த வேரியன்ஸ்க்கு நம்ம ரூட் எடுத்து அதை தான் வந்து ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி கியூ பை என். தெர்ஃபோர் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இங்கே என்ன வருதுன்னா, ஃபார் சிங்கிள் ப்ரப்போர்ஷனுக்கு இசட் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் கேபிட்டல் பி பை ரூட் ஆஃப் பி கியூ பை என் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் 0.1. ஸோ இந்த சிங்கிள் ப்ரப்போர்ஷனுக்கு நல் ஹைப்போதிசிஸை வந்து எப்படி செட் பண்ணுவோன்னா, பாப்புலேஷன் ப்ரப்போர்ஷன் இஸ் ரைட், தட் இஸ் அதுதான் வந்து கரெக்டு. மற்றபடி நம்ம சாம்பிள் ப்ரமோஷன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, சாம்பிள் ப்ரப்போர்ஷன் இஸ் ராங், அது வந்து கரெக்ட் இல்லை. அந்த மீனிங்கில் வந்து இங்கே நல் ஹைப்போதிசிஸை செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 2 points தந்திருக்கேன். இந்த இது வந்து இசட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 points ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இஃப் ஆல்ஃபா இஸ் நாட் கிவன் தென் வீ கேன் யூஸ் 3σ லிமிட்ஸ். ஆல்ஃபா தரலனா நம்ம வந்து 3σ லிமிட்ஸை யூஸ் பண்ணுவோம். எங்கன்னா, ஹென்ஸ் ப்ராபப்ளி லிமிட் ஃபார் த அப்சர்வ்டு ப்ரப்போர்ஷன் ஆஃப் சக்ஸஸ் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3σ ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எக்ஸ். இங்கே வந்து இசட் ஆல்ஃபான்னு போடுவோம் பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இசட் ஆல்ஃபான்னு இருக்கும். ஸோ அந்த ஆல்ஃபா வேல்யூ தரலனா நம்ம இங்கே வந்து 3σ நோட் பண்ணணும். நம்ம ப்ராப்ளம்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே வந்து 2 tailed டெஸ்ட்டாக இருக்குது. சப்போஸ் 1 tailed டெஸ்ட்டில் கூட ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். அதுக்காக தான் இந்த டேபிள், இது வந்து இம்பார்ட்டன்ட் டேபிள், நோட் பண்ணிக்கோங்க. ஏ செட் ஆஃப் 3 selected வேல்யூஸ் இஸ் காமன்லி யூஸ்ட் ஃபார் ஆல்ஃபா. அந்த ஆல்ஃபாவுக்கு வந்து நம்ம 3 selected வேல்யூஸ் வந்து 10%, 5%, 1%, இது வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஈச் ஆல்ஃபா அண்ட் கரஸ்பாண்டிங் இசட் ஆல்ஃபா அண்ட் இசட் ஆல்ஃபா பை 2 வேல்யூஸ் ஆர் கிவன் பிலோ. இந்த வேல்யூஸ் வந்து கீழே தந்திருக்கோம். என்னென்ன லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா ஃபார் 2 tailed டெஸ்ட்டுக்கு இதை கன்சிடர் பண்ணுவோம், ஃபார் 1 tailed டெஸ்ட்டுக்கு இதை கன்சிடர் பண்ணுவோம். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அட் 10%ல கேட்டாங்கன்னா 2 tailed ஃபார்ம்லானா அதோட வேல்யூ 1.645, அதே வந்து 1 tailed ஃபார்ம்னால 1.282. நம்ம 5%ல நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 5%னா நம்ம ஆஷ் யூஷுவல் எடுக்கிறது வந்து 1.96. இது எதுக்குன்னா 2 tailed டெஸ்ட்டுக்கு, அதே வந்து 1 tailed டெஸ்ட்னா 1.645 பார்க்கணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி மைன்யூட் சேஞ்சஸ் தான் கேட்பாங்க. அதே 1%னா 2 tailed டெஸ்ட்டுக்கு 2.576, 1 tailed டெஸ்ட்டுக்கு 2.326. இந்த வேல்யூஸும் பைகாட் பண்ணிக்கணும். க்வெஸ்சன்ஸில் ஃபார் 1 tailed டெஸ்ட் அட் த லெவல் ஆஃப் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இசட் ஆல்ஃபா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கண்ண முடிட்டு 1.96 போடக்கூடாது. ஏன்னா வந்து க்வெஸ்சன் வந்து 1.645 தான் அவங்க எக்ஸெப்ட் பண்ணுற ஆன்சர். அவங்க கேட்ட க்வெஸ்சன் வந்து 1 tailed டெஸ்ட்டு. இந்த மாதிரி பாயிண்ட்டை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ டெஸ்ட் ஃபார் சிங்கிள் ப்ரொபோஷனில் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஏ மேனுஃபேக்சர் கிளைம்ஸ் தட் ஒன்லி 4% ஆஃப் இஸ் ப்ராடக்ட் சப்ளைட் பை ஹிம் ஆர் டிஃபெக்டிவ்.
A random sample of 600 product contains 36 defective. Test the claim of the manufacturer. That is என்னனா ஒரு manufacturer சொல்றாரு தன்னோட ப்ராடக்ட்ஸில் வந்து 4% தான் டிஃபெக்டிவாக இருக்குது. டிஃபெக்டிவ்னா மிஸ்டேக்குன்னு அர்த்தம். 4% தான் மிஸ்டேக்காக இருக்குன்றாரு. ஒரு ரேண்டம் சாம்பிள் வந்து 600 ப்ராடக்ட்ஸில் கன்சிடர் பண்ணுறோம். அதில் வந்து 36 வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. இப்போ வந்து அவர் சொல்கிறது கரெக்டா அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். டெஸ்ட் த கிளைம் ஆஃப் த மேனுஃபேக்சர். அந்த மேனுஃபேக்சர் சொன்னது இந்த 4%ங்கிறது கரெக்டா, அதுதான் வந்து க்வெஸ்சன். இப்போ ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். அந்த சாம்பிள் எவ்வளோ எத்தனை ப்ராடக்ட் எடுக்கிறாங்கன்னா 600. ஸோ n=600. நெக்ஸ்ட்டு சாம்பிள் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் டிஃபெக்டிவ் ஃபைன் பண்ணுறோம். ஸ்மால் பி விச் இஸ் ஈக்குவல் டு 36 நம்ம எடுத்த சாம்பிள் வந்து 600 போட்டோம்னா வி கெட் 0.06. ஆல்சோ கிவன் 4% வந்து மேனுஃபேக்சர் சொல்கிறது. ஸோ அந்த அந்த ஹோல் பாப்புலேஷனுக்கு 4%. அதனால் கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு ப்ரொப்போர்ஷன் ஆஃப் டிஃபெக்டிவ் இன் த பாப்புலேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு 4/100 வி கெட் 0.04. கேபிட்டல் பி தெரிஞ்சிச்சுனா கேபிட்டல் கியூ வந்து 1-P ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹச் நாட் ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மேனுஃபேக்சர் வந்து 4% டிஃபெக்டிவ் தான் கரெக்டு அப்படின்றாங்க. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 0.04 இஸ் ட்ரூ. அதை வந்து நம்ம ஹெச் நாட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக் ஃபைன் பண்ணுறோம். நம்ம ஃபைன் பண்ண வேல்யூஸ்லாம் போட்டு ஃபைனலி வி கெட் 2.5. மாடுலஸ் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 2.5. இதை வந்து 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் டேப்லெட்டட் வேல்யூவில் மாடுலஸ் ரிசல்ட் கம்பேர் பண்ணோம்னா விச் இஸ் கிரேட்டர் தேனாக இருக்குது. ஸோ ஹச் நாட் இஸ் ரிஜெக்ட் ஆகுது. அதனால் என்னென்னா மேனுஃபேக்சரோட அவரோட தாட் வந்து தப்பு. தெர்ஃபோர் த மேனுஃபேக்சர் கிளைம் இஸ் ராங். செகண்ட் க்வெஸ்டின், 500 ஆரஞ்சஸ் ஆர் டேக்கன் அட் ரேண்டம் ஃப்ரம் ஏ லார்ஜ் பேஸ்கெட் அண்ட் 65 ஆர் ஃபவுண்ட் டு பி பேட். ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் எரர் ஃபார் த ப்ரப்போர்ஷன் ஆஃப் பேட் ஒன்ஸ் இன் எ சாம்பிள் ஆஃப் திஸ் சைஸ் அண்ட் அசைன் லிமிட்ஸ் வித்தின் விச் த பர்சன்டேஜ் ஆஃப் பேட் ஆப்பிள்ஸ் மோஸ்ட் ப்ராபபிளி லைஸ். ஸோ இந்த க்வெஸ்சன் என்னென்னா, ஒரு 500 ஆரஞ்சஸ் வந்து ஒரு லார்ஜ் பேஸ்கெட்லேருந்து எடுக்கிறாங்க ரேண்டமாக. அதில் வந்து 65 வந்து பேடாக இருக்குது. நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்களோ, ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் எரர் த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் பேட் ஒன்ஸ் இன் எ சாம்பிள் ஆஃப் திஸ் சைஸ். இந்த சைஸில் வந்து தட் இஸ் 500 ஆரஞ்சஸில் n=500ங்கிறப்ப ஸ்டாண்டர்ட் எரர் என்ன வருது அதை வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அசைன் லிமிட்ஸ் வித்தின் வித் த பர்சன்டேஜ் ஆஃப் பேட் ஆப்பிள்ஸ் மோஸ்ட் ப்ராபபிளி லைஸ். நம்ம என்ன அசைன் பண்ணோம்னா, பர்சன்டேஜ் ஆஃப் பேட் ஆப்பிள்ஸ் மோஸ்ட் ப்ராபபிளி லைஸ் அந்த மாதிரி இருக்க மாதிரி வந்து நம்ம வந்து லிமிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ கிவன்லேருந்து எழுதலாம். n=500 அது தெரிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்பர் ஆஃப் பேட் ஆரஞ்சஸ் எவ்வளோனா x=65. நெக்ஸ்ட் அதை ப்ரப்போர்ஷன் ஃபைன் பண்ணுறோம். 65/500 வி கெட் 0.13 கிடைக்குது. க்யூ ஸ்மால் க்யூ இஸ் ஈக்குவல் டு 1-P வினோ த ஃபார்ம்லா, அதில் போட்டோன்னா 0.87 கிடைக்குது. இந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் ஹோல் பாப்புலேஷனுக்கு வந்து கேபிட்டல் பி கேபிட்டல் க்யூ வந்து தரலை. ஸோ அதனால் இங்கே தந்திருக்கிற ஸ்மால் பி கியூவே வந்து நம்ம கேபிட்டல் பி கேபிட்டல் க்யூக்கு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதே தான் வந்து அந்த ஹோல் இதுக்குமே இருக்கும்னு பாப்புலேஷனுக்கு இருக்கும்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ப்ரப்போர்ஷன். நான் ஏற்கனவே இந்த ஃபார்முலா தந்திருக்கேன் பாருங்கள், அதில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரூட் பி கியூ பை என் வி கெட் 0.015 கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. லிமிட் ஃபார் ப்ரப்போர்ஷன் ஆஃப் பேட் ஆரஞ்சஸ் இன் த பாப்புலேஷன் ஆர் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் 3√PQ/N. இங்கே தான் நம்ம பார்த்த அந்த இம்பார்ட்டன்ட் நோட்டுன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தந்திருந்தேன் பாருங்கள், அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ஸ்மால் பி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் 3σ. இங்கே வந்து சிக்மாவோட வேல்யூ வந்து வெளிப்படையாக தரலை க்வெஸ்சனில். ஸோ அதனால் நம்ம வந்து 3 கன்சிடர் பண்ணுறோம். 3√PQ/N இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் என்னென்னா, மோஸ்ட் ப்ராபபிள் லிமிட் கான்ஃபிடென்ட் லிமிட் இஸ் x̄ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3σ/√10 ஃபார் மீன். மீனுக்கு வந்து இப்படி போடுவோம். இங்கே வந்து x̄ இருக்கிற இடத்துல p இருக்குது, அதனால் அதோட ஸ்டாண்டர்ட் எரர் என்னென்னா √PQ/N. அதை பேஸ் பண்ணி இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்.
Third question, a manufacturer claimed that at least 95% of the equipment which he supplied to a factory conformed by specification. An examination of a sample of 300 equipments revealed that 27 are faulted. Test the claim at significance level of 5% and 1%. In the question, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சர் வந்து 95% எக்யூப்மெண்ட்ஸை வந்து நாங்கள் செக் பண்ணி தான் அனுப்புகிறோம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு எக்ஸாமினேஷன் ஒரு டெஸ்ட்டு பார்த்தாங்கன்னா 300 எக்யூப்மெண்ட்ஸை வந்து டெஸ்ட் பண்ணால் அதில் வந்து 27 வந்து ஃபால்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது டெஸ்ட்டு கிளைம்பட் சிக்னிஃபிகன்ஸ் லெவலாக 5% அண்ட் 1%. அது வந்து 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் என்ன வேல்யூ வருது, 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் என்ன வேல்யூ வருதுன்னு டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ கிவன்லேருந்து என்ன எழுதுறோன்னா, என் இஸ் ஈக்குவல் டு 300. நம்ம எடுத்திருக்க சாம்பிள் வந்து 300 எக்யூப்மெண்ட்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் கன்ஃபார்மிங் டு ஸ்பெசிஃபை இன் த சாம்பிள். எவ்வளோ வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா 300 மைனஸ் அந்த ஃபால்டட் சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 273 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரப்போர்ஷன் ஃபைண்ட் பண்ணுறாங்க. ஆல்சோ கேபிட்டல் பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 95% வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம இங்கே வந்து எக்ஸ் எடுக்கிறது வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு ஃபால்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஏன் நம்ம ஃபால்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணுறோம்னா, அவங்க கிவன் குவஸ்டினில் கேபிட்டல் பி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 95% ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் விச் சப்ளைட் பை த ஃபேக்ட்ரி இஸ் கன்ஃபார்ம்டு, அது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ் எடுத்திருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. P வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு, Q வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. H நாட் வந்து என்னென்னா, அந்த மேனுஃபேக்சர் சொல்கிறது கரெக்டு, அந்த பாப்புலேஷனுக்கு இருக்கிறது கரெக்டுன்னு எடுக்கிறோம். அப்போ H1 வந்து என்னவா இருக்கும்னா, அட்லீஸ்ட் 95% கன்ஃபார்ம்டு பை ஸ்பெசிஃபிகேஷன். மேக்ஸிமம் 95% இருக்கலாம், இல்லாட்டி அதை விட கம்மியாக தான் இருக்க சான்சஸ் இருக்கு. பாசிபிள் வந்து இதை விட லெஸ் தேனாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் அதை வந்து லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்ட்டில் போடுவோம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக் ஃபைண்ட் பண்ணுறோம் அந்த வேல்யூஸை. இதில் வந்து குவஷின் என்னென்னா, டெஸ்ட் த கிளைம் அட் சிக்னிஃபிகன்ஸ் லெவல் ஆஃப் 5% அண்ட் 1%. ஃபஸ்ட்டு வந்து 5% எடுக்கலாம். கால்குலேட்டட் மாடுசட் என்னென்னா 3.175 இஸ் கிரேட்டர் தென் டேப்லேட்டட் மாடுசட் இஸ் ஈக்குவல் டு 1.645 தான் எடுக்கணும். இங்கே 1.96 எடுக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்ட். நம்ம சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் வேல்யூ வந்து 1.645. எனிவே நீங்கள் இதை எடுத்தாலுமே வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து சேம் தான் வரும், பட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெர்ஃபோர் ஹச் நாட் இஸ் ரிஜெக்டட், கிரேட்டர் தனாக இருக்கிறதுனால ரிஜெக்டடாக இருக்குது. Therefore, manufacturer claim is not accepted. Manufacturer சொன்னது கரெக்ட் இல்லைன்ற. அதே மாதிரி 1%க்கு செக் பண்ணலாம். கால்குலேட்டட் மாடுசட் வந்து என்னென்னா 3.175 இஸ் கிரேட்டர் தென் டேப்லெட்டட் மாடுசட் இஸ் ஈக்குவல் டு 2.326. இந்த வேல்யூ கன்சிடர் பண்ணக்கூடாது, அதுக்கு தான் நான் எழுதி அடிச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக. At 1% level of significance, here also H0 வந்து ரிஜெக்ட் ஆகுது. Therefore, manufacturer claim is not accepted. கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டாபிக், டெஸ்ட் ஃபார் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன். இதில் ஃபார்முலாஸ் பார்த்துட்டு ஒரு சம்மோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறோம், பார்க்கலாம் வாங்க. H0 வந்து என்னென்னா, தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சாம்பிள் ப்ரப்போர்ஷன். டிஃப்ரென்ஸ்னாவே அங்கே வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணணும். தட் இஸ் P1 இஸ் ஈக்குவல் டு P2 எடுத்துக்கிறோம். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார்மில் இது தான். இங்கே வந்து P1, ஸ்மால் P1, P2, கேபிட்டல் P, Qவோட வேல்யூ இங்கே நோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே வந்து சாம்பிள் ப்ரப்போர்ஷன் அவங்க தராமல் இருந்தாங்கன்னா நம்ம டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கில் எல்லாமே வந்து கேபிட்டலில் வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இன்னொரு பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ வாங்க ப்ராப்ளம்க்கு போகலாம். 500 articles from a factory are examined and found to be 2% defective. 800 similar articles from a second factory are found to have only 1.5% defective. Can it reasonably concluded that the product of the first factory are inferior to those of second?
என்ன கொஸ்டின்னா ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி வந்து செகண்ட் ஃபேக்ட்ரியோட இன்ஃபீரியராக இருக்கா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இங்கே வந்து ப்ரப்போர்ஷன் யூஸ் பண்ணி தான் போடுவோம். கிவன்லேருந்து N1 இஸ் ஈக்குவல் டு 500, N2 இஸ் ஈக்குவல் டு 800 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியில் இருக்கிற ப்ரப்போர்ஷன் என்னென்னா 2/100. ஏன்னா வந்து 2% டிஃபெக்டிவ்னு தந்திருக்காங்க. ஸோ 2/100 போட்டோம்னா 0.02 கிடைக்குது. அதே மாதிரி செகண்ட் ஃபேக்ட்ரிக்கு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் ப்ரப்போர்ஷன் அண்ட் கேபிட்டல் கியூ ஆல்சோ ஃபைன் பண்ணியாச்சு. கேபிட்டல் PQ ஃபைன் பண்ண பிறகு நல் ஹைபோதிசிஸ் செட் பண்ணுறோம். P1 இஸ் ஈக்குவல் டு P2, தட் இஸ் தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃப்ரின் த ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபேக்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆல்டர்னேட்டிவ்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் இது வந்து 2-tailed, நாட் ஈக்குவல் டு நாட் 2-tailed, கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன் வந்தால் தான் லெஃப்ட் டெய்ல்டா ரைட் டெய்ல்டான்னு நம்ம சூஸ் பண்ணணும். இது நாட் ஈக்குவல் டு வந்திருக்கனால 2-tailed டெஸ்ட். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார்முலா போட்டு அதில் வேல்யூஸ் ஃபைன் பண்ணுறோம். வி கெட் மாடிசர்ட் இஸ் ஈக்குவல் டு 0.678, விச் இஸ் லெஸ் தேன் த டேப்லேட்டட் வேல்யூ. ஸோ ஹச் நாட் இஸ் அசப்டட். அசப்டட்னா தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி ஆர் நாட் இன்ஃபீரியர் டு தோஸ் ஆஃப் செகண்ட், ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குன்னு கம்ப்ளீட் பண்ணுறோம். இதில் ஒரு நோட் இருக்குது, இது வந்து ஃபார்முலா தான், நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை, ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம். த ப்ராபபிள் லிமிட் ஃபார் த அப்சர்வ்ட் ப்ரப்போர்ஷன் ஆஃப் சக்ஸஸ் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் இசட் ஆல்ஃபா ரூட் ஆஃப் வி ஆஃப் பி, தட் இஸ் அந்த வேல்யூ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பினா கேபிட்டல் பி, ரூட் ஆஃப் வியானா வேரியன்ஸ் ஆஃப் பி வந்து PQ/N போடுறோம். நெக்ஸ்ட்டு அந்த கேபிட்டல் பி நம்மளுக்கு தெரியலனா அந்த பிளேஸில் ஸ்மால் பி போடுவோம், கியூ இருக்கிற பிளேஸில் ஸ்மால் கியூ போடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.